ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் நாம் இப்பொழுது தமிழ் பாடத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் நம் தமிழ் பாடத்தினுடைய வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா முதலில் செய்யுளையும் இரண்டாவதாக உரைநடையும் மூன்றாவதாக துணைப்பாடத்தினையும் நான்காவதாக இலக்கணத்தையும் மூன்று இயல்களாக கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இயல் ஒன்றில் செய்யுள் பகுதியில் கவிதை பேழை என்ற தொகுப்பில் இன்பத் தமிழ் என்ற கவிதை பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன் ஆவார் இவரனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் இவர் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் இவருடைய கவிதைகளில் பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை மற்றும் பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் அதனாலேயே இவர் புரட்சி கவி என்றும் போற்றப்படுகிறார் பின்னாளில் இவரை பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார் தமிழை பலவிதங்களில் இவர் போற்றுகிறார் நம்ம எப்படி கண்ணே மணியே என்ற குழந்தைகளை கொஞ்சுவோம் அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை இந்த இன்பத்தமிழ் செயலில் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இப்போ பாடம் பார்க்கலாமா அவர் இன்பத்தமிழ் செய்யுளில் ஃபஸ்ட்டு இந்த கவிதையை கவிதை பேலை அப்படிங்கிற இதில் தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்கிறார்னா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதி என்று பெயர் அப்படிப்பட்ட அந்த இன்பம் தரக்கூடிய தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாரு தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பெயர் அந்த இன்பம் தரக்கூடிய தமிழ் தங்களுடைய சமூகத்தின் விளைவுக்கு அதாவது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்கிறார் சமூகம் என்பது மக்கள் குழு மக்கள்கள் ஒரு சமூகமாக வாழக்கூடியது தான் சமூகம்னு சொல்கிறோம் விளைவுக்கு நீர் அப்படின்னா தாவரங்கள் விளைச்சலுக்கு அடிப்படையானது நீர் அதுபோல் தங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எப் அடிப்படையானது நீர் போன்றது எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு தமிழுக்கு மனம் என்று பெயர் இன்ப எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மனம் என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்விற்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மனமென்று பெயர் அப்படிப்பட்ட இன்பம் தரக்கூடிய எங்கள் தமிழ் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அதாவது நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய ஊர் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது அப்படி இன்பம் தரக்கூடிய அந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க அதாவது நல்ல புகழ்மிகுந்த புலவர்க்கு கூர்மையான வேல் போன்ற ஒரு கருவி எங்கள் இன்பத் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பம் தமிழ் எங்கள் அசதிக்கு அப்படிப்பட்ட இன்பம் தரக்கூடிய எங்கள் தமிழ் அசதி இந்த இடத்துல வந்து சோர்வு அஸ் சோர்வை நீக்கி சுடர்னா ஒளி சோர்வை நீக்கி ஒளி ஒளிர செய்யக்கூடிய ஒரு தேன் போன்றது எங்கள் இன்பத் தமிழ் அப்படின்னு கூறுகிறார் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு தோல் போன்றது அந்த தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற ஒரு உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறாரு இதில் முதல் ஆறு வரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பாடல் இந்த மனப்பாட பாடல் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ராகம் போட்டு நீங்கள் பாடிக்கலாம் இப்போ நான் சிம்பிளாக ஒரு ராகத்தில் பாடுறேன் அதை கேளுங்க தமிழுக்கு அமுதென்றிருப்பே அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் உயிர் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்தவு நிருமித்தவு இப்படி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ராகம் போட்டு அதை பாடி மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் நன்றி மாணவர்களே அடுத்த காணொலியில் சந்திப்போம்